யூடிசிக்களுக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கூறும்பொழுது, அமைச்சக உதவியாளர் பதவிக்கு யூடிசிக்களை கொண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்று நடத்தப்பட்ட துறை சார்ந்த போட்டித் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இந்த போட்டித் தேர்வு மதிப்பின் அடிப்படையில்தான் வெளியிடப்பட வேண்டும், ஆனால் பல்வேறு முறைகேடுகள் வெளிப்படைத்தன்மையை இல்லாமல் தேர்வு முடிவுகள் மதிப்பெண் இல்லாமல் வெளியிடப்பட்டுள்ளது. பயிற்சி காலம் முடியாத யூடிசிக்களை அசிஸ்டன்ட் பதவிக்காக துறை சார்ந்த போட்டித் தேர்வில் விதிப்படி எழுத அனுமதிக்கக்கூடாது என்றும், ஆனால் அப்படி தகுதியில்லாத யூடிசிக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியில்லாத 30க்கும் மேற்பட்ட யூடிசிக்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்துள்ளது கேலிக்கூத்து என்றும், அசிஸ்டன்ட் பதவிக்காக துறை சார்ந்த போட்டித் தேர்வு எழுதுவதற்கு யூடிசி பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு எழுதுவதற்கும் யூடிசி பதவியில் 5 ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும், அவர்களுக்கான சீனியாரிட்டி பட்டியல் வெளியிட வேண்டும், ஆனால் 5 ஆண்டுகள் முடிக்காதவர்களை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை ரேங்கில் வெளியிட்டுள்ளது. இது சட்டத்திற்கு எதிரானது என்றும், எனவே அமைச்சக உதவியாளர் பதவிக்கு யூடிசிக்களை கொண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்று நடந்த துறை சார்ந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்தி புதுச்சேரி மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தலைமைச் செயலரை சந்தித்து அமைச்சக ஊழியர்கள் சங்கம் சார்பில் மனு அளிக்க உள்ளதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார்.